ஹலோ வேறுவன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிட்டத்தட்ட 450 கோடி வருடங்களுக்கு முன்னாடியிலிருந்து, அதாவது நம்ம பூமி உண்டான காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம பூமியை நோக்கி கோடிக்கணக்கான வால் நட்சத்திரங்கள் வந்திருக்கு அண்ட் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ 2020 ஒரு வால் நட்சத்திரம் நம்ம பூமியை மேபி ஹிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 1998 நாசா சொல்லியிருந்தாங்க. அதுக்கான டேட்டு வர April 29 சொல்லி இப்போ டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வால் நட்சத்திரம்னா என்ன, அது எப்படி உருவாகுது அப்படின்றதையும், அது கூடவே வர April 29 நம்ம பூமியை ஹிட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த வால் நட்சத்திரம் இப்போ எங்கே இருக்குது அண்ட் எவ்வளோ ஸ்பீடாக நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்றத லைவாக நம்ம எப்படி நம்ம மொபைல்லேயே பார்க்கலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்பேஸ்னா என்ன, வால் நட்சத்திரம்னா என்ன, எரிக்கல்னா என்ன, விண்கல்னா என்னன்றதெல்லாம் பார்த்துடலாம். உங்களுக்கு பேசிக்காக ஸ்பேஸ் ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு 5 நிமிஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கேருந்து தான் நான் வர April 29 என்ன நடக்க போகுதுன்னு பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசிக் ஆஃப் ஸ்பேஸ் பற்றி தான் பேச போகிறேன். நான் இப்போ சொல்கிறது கேட்டு இரிட்டேட் ஆகி வீடியோ ஸ்கிப் பண்ண வேணாம், நான் அதை எப்படி சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தோம், பூமியில் இருக்கோம். பூமி வந்து சோலார் சிஸ்டம்குள்ளே இருக்குது, சோலார் சிஸ்டம் கேலக்சிக்குள்ளே இருக்குது, கேலக்சி வந்து யூனிவர்ஸ்குள்ளே இருக்குது. இது இவ்வளோ பெருசாக காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம், அதை நான் கற்பனை ஒரு கதையாக சொல்கிறேன், அதை வச்சு புரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ நான் சொல்கிறது அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க, இது முழுக்க முழுக்க புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். இதில் எதாவது நான் தப்பாக சொல்லியிருந்தேன் மன்னிச்சுக்கோங்க. நம்ம லைஃப்பையும் ஸ்பேஸையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ லைஃப்பில் உங்களை எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் கூட பிறந்தவங்க 7 பேர், மொத்தம் நீங்கள் 8 பேர், உங்கள் அப்பா அம்மா, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னா என்ன சொல்லுவோம், அது ஒரு குடும்பம்னு சொல்லுவோமா? அந்த குடும்பத்தில் என்ன நடக்குது, நீங்கள் 8 பேரும் உங்கள் அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கீங்க, ஓகேங்களா? இப்போ அப்படியே ஸ்பேஸ்க்கு வாங்க. இப்போ சோலார் சிஸ்டம் அதாவது சூரிய குடும்பம் அப்படின்னா என்னென்னா, ஒரு சூரியன்லேருந்து வெடித்து செதறின கோள்களில் எத்தனை கோள்களோட சுற்றுவட்டுற பாதை வந்து சூரியனை டிபெண்ட் பண்ணியிருக்கோ அதுதான் ஒரு சூரிய குடும்பம், ஓகேங்களா? நம்மளோட சோலார் சிஸ்டமில் இருக்க சூரியனை டிபெண்ட் பண்ணி 8 கோள்கள் சுற்றி வந்துட்டுருக்கு, அதில் ஒரு கோள் தான் நம்ம பூமி, ஓகேங்களா? இப்போ நம்ம ரியல் லைஃப்பில் பார்த்தோம்னா, உங்கள் குலதெய்வத்தை எடுத்துக்கோங்க. உங்கள் குலதெய்வன்றது யார்? ஒன்று பையனாக இருந்துச்சுன்னா உங்கள் தாத்தாவாக இருந்திருப்பாங்க, இல்லைன்னா உங்கள் பாட்டியாக இருந்துச்சுன்னா பாட்டியாக இருந்திருப்பாங்க, ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தோம்னா, நீங்கள் உங்கள் குடும்பம் மட்டும் இல்லாமல் உங்களோட மொத்த வம்சமும் பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, உங்களோட மொத்த வம்சமும் உங்களோட குலதெய்வத்திலேருந்து தான் பிறந்து வந்துச்சு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே நம்மளோட ஸ்பேஸ்க்கு வாங்க. கேலக்சி அப்படின்னா என்னென்னா, கேலக்சியோட சென்டர் பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல். பிளாக் ஹோல்லேருந்து வெடிச்சு செதறினா தான் இந்த சோலார் சிஸ்டமே. இப்போ லைஃப்பில் எப்படி நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களோட மொத்த வம்சமும் உங்களோட குலதெய்வத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கோ, அதே மாதிரி நம்மளோட சோலார் சிஸ்டம் மட்டும் இல்லாமல் நம்மள சோலார் சிஸ்டம் மாதிரியே இருக்க கோடிக்கணக்கான சோலார் சிஸ்டம் நம்மளோட பிளாக் ஹோலை சுற்றி வந்துட்டுருக்கு, ஓகேங்களா? நம்மளோட கேலக்சி நேம் வந்து மில்கிவே கேலக்சி. அதில் மொத்தம் 100 பில்லியன் சோலார் சிஸ்டம் இருக்குதுன்னு எஸ்டிமேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அதில் இது வரைக்கும் 500 தான் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னமும் ஒவ்வொரு வருஷமும் ரிசர்ச் பண்ணி புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நாசா வெப்சைட்லேயே சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நம்மளோட சோலார் சிஸ்டம் வந்துட்டு சுற்றி வந்துட்டுருக்குன்னு சொன்னால, அது எவ்வளோ ஸ்பீடில் அப்படின்னா, ஒரு செகண்டுக்கு 230 கிலோமீட்டர் பர் செகண்ட், ஓகேங்களா? இப்போ ரியல் லைஃப்பில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த உலகத்திலே முதல் தோன்றிய முதல் மனிதன் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தோம்னா, நீங்கள் உங்கள் குடும்பம், உங்கள் வம்சம், உங்கள் வம்சம் மாதிரியே கோடிக்கணக்கான வம்சங்கள் எல்லாம் சேர்ந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிறது யாரை? முதல் தோன்றிய முதல் மனிதனை, ஓகேங்களா? இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே ஸ்பேஸ்க்கு வாங்க. இப்போ யூனிவர்ஸ் அப்படின்னா என்னென்னா, யூனிவர்ஸோட சென்டர் பார்த்திங்கன்னா பிக்பேங். பிக்பேங்கன்றது ஒரு ஆப்ஜெக்ட் திங்ஸ், ஒரு ஆட்டமோ எதுவுமே இது கிடையாது. அது நான் என்னென்னு பின்னாடி சொல்கிறேன். ஆனால் அந்த பிக்பேங்குன்ற ஒரு வெடிப்பில் இருந்து தான் இந்த மொத்த கேலக்சியே உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா, நம்ம பூமிக்கு அடுத்த சோலார் சிஸ்டம், சோலார் சிஸ்டத்துக்கப்புறம் கேலக்சி, நம்ம கேலக்சி மாதிரியே கோடிக்கணக்காக, அதாவது கோடின்னு சொல்ல முடியாது, இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் கேலக்சி வந்து இன்றைக்கும் நம்ம யூனிவர்ஸை சுற்றி வந்துட்டுருக்கு. அது எவ்வளோ ஸ்பீடுனா 2.1 மில்லியன் பர் கிலோமீட்டர், அவ்வளோதாங்க. இப்போ இனிமேட் அந்த கதையை விட்டுருங்க, நம்ம ஸ்பேஸ்க்கு மட்டும் வாங்க. இப்போ அதில் பிக்பேங்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருந்தேன்ல, அதில் பிக்பேங் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கேன் இந்த பூமி, சோலார் சிஸ்டம், கேலக்சி, இது எல்லாமே சேர்ந்து ஒரு சிங்குலாரிட்டியாக இருந்திருக்கு அப்படின்றாங்க. அந்த சிங்குலாரிட்டிலேருந்து வெடித்த அந்த வெடிப்புக்கான பேரை தான் பிக்பேங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பிக்பேங்குன்ற வெடிப்பு எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 13.8 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்திருக்குன்றாங்க. அதாவது 1380 கோடி வருடங்களுக்கு முன்னாடி. அதில் நடந்த ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
இந்த வெடிப்பு நடந்து வித்தின் ஏ 10 செகண்ட்ஸ்ல இன்னைக்கு நம்ம யோசிச்சிட்டு இருக்க இன்ஃபினைட் சைஸ்ல இருக்க இந்த யுனிவர்ஸ் ஃபுல்லாவே அந்த வெடிப்போட ரேடியேஷன் பரவிச்சு அப்படின்றாங்க. ரேடியேஷன் சொல்லிட்டு எதை சொல்றாங்க அப்படினா எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அதாவது சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து பரவிச்சு அப்படினு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்தது இந்த வெடிப்புக்கு அப்புறம் 3 நிமிஷம் கழிச்சு தான் ஃபஸ்ட்டு ஆட்டம்ன்ற ஒரு விஷயமே உண்டாயிருக்கு. அந்த ஆட்டம் தான் ஹைட்ரஜன் ஆட்டம். அதனால தான் பீரியாடிக் டேபிளில் ஃபஸ்ட் எலமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஹைட்ரஜன் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்தது 30 லட்சம் வருஷம் கழிச்சு தான் ஹீலியம். அதுக்கடுத்தது 10 லட்சம் வருஷம் கழிச்சு தான் ஃபஸ்ட்டு மாலிக்குலே உண்டாயிருக்கு. இப்போ பார்த்தோம்னா முதல் 10 செகண்டில் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கடுத்து 3 நிமிஷம் கழிச்சு ஆட்டம் கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கடுத்து 40 லட்சம் வருஷம் கழிச்சு தான் மாலிக்குல் உண்டாயிருக்கு. சரி ஓகே, இதோட நம்ம ஸ்பேஸோட இன்ஃபர்மேஷன்லாம் போதும், நம்ம டாபிக் உள்ள போகலாம். நான் சொன்ன இப்போ எல்லா விஷயத்தையும் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் நம்புற மாதிரி தான் இருக்குது. நான் இப்போ சொன்ன ஒரு ஒரு ரியாக்ஷனுக்கு பின்னாடியுமே ஒரு ஒரு ரீசன் அண்ட் ஒரு ஒரு ப்ரூஃப்ஸ்லாம் சயின்டிஸ்ட் என்னென்ன வைக்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் நான் தனியாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நான் இந்த வீடியோவில் சொன்னோம்னா இந்த வீடியோ ரொம்ப பெருசாக வந்துடும். வாங்க டாபிக் உள்ள போகலாம். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்துலையும் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று புரியும். பிக் பேங்லேருந்து வெடிச்சு கேலக்சி வந்துச்சு, கேலக்சிலேருந்து வெடிச்சு சோலார் சிஸ்டம் வந்துச்சு, சோலார் சிஸ்டம்லேருந்து வெடிச்சு எர்த் வந்துச்சுன்னு சொன்னேன். இது எல்லாத்துலேயும் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா வெடிச்சு தான் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கோம். இப்போ அப்போ வெடிப்புன்னு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதில் நிறையா செதறி குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் அதுலேருந்து வெடிச்சு வரும் பார்த்தீங்களா, அதுதான் கற்களாக இப்போ ஸ்பேஸில் நிறையா இருந்துகிட்ருக்கு. அது எவ்வளோ அளவு அப்படின்றதெல்லாம் அளவுலாம் கிடையாது, ஏன்னா அது ரொம்ப இன்ஃபினிட்டு. ஏன்னா இன்றைக்கி இருக்க அந்த யூனிவர்ஸோட சைஸே இன்ஃபினிட்டுன்றாங்க. அதில் இந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா? இப்போ ஸ்பேஸில் சுற்றிக்கிட்டு இருக்க கற்களை தான் நம்ம வால் நட்சத்திரம்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட 450 கோடி வருடங்களுக்கு முன்னாடியில் இருந்து, அதாவது நம்ம பூமி தோன்றிய காலகட்டத்தில் இருந்து இப்போ வரைக்கும் கோடிக்கணக்கான வால் நட்சத்திரங்கள் ஆல்ரெடி வந்திருக்கு அண்ட் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வால் நட்சத்திரங்களையும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 டைப்ஸ் இருக்குது. அதில் இப்போ 2 டைப்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்துட்டு ஆஸ்ட்ராய்ட், இன்னொன்று வந்து மீட்ராய்டு. ஆஸ்ட்ராய்ட்னா என்னென்னா விண்கல், மீட்ராய்ட்னா என்னென்னா எரிக்கல். எரிக்கல் அப்படின்னா என்னென்னா அதோட சைஸ் சின்னதாக இருக்கும் அண்ட் அது நம்மளோட சர்ஃபேஸை வந்து ரீச் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. அப்படியே ரீச் பண்ணாலும் நம்மளோட அட்மாஸ்பியர்லேயே பாதி அதுலாம் முக்கால்வாசி எரிஞ்சு சாம்பலாக போயிடும். அதுக்கு மேலே இருக்க கொஞ்சம் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் தான் வந்து நம்மளோட எர்த் சர்ஃபேஸே அடையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விண்கல்னால் என்னென்னா அதோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அண்ட் அதோட ஸ்பீடும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வந்துட்டு நம்மளோட எர்த்தை ரீச் பண்ணிச்சு அப்படின்னா ரொம்ப பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டைனோசர்ன்ற ஒரு ஸ்பீசஸ் இருந்து அது அழிஞ்சு போச்சுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது அழிஞ்சது காரணமே ஒரு விண்கல் நம்மளோட எர்த்தை ஹிட் பண்ணது தான். அதோட சைஸ் பார்த்திங்கன்னா 11 to 81 கிலோமீட்டர் டயாமீட்டரில் இருந்திருக்கு. அதுக்கடுத்து 4.6 × 10^17 kg வெயிட் இருந்திருக்கு அண்டு நம்மளோட எர்த்தை ஹிட் பண்ண ஸ்பீடு பார்த்திங்கன்னா 20 கிலோமீட்டர் பர் செகண்டில் ஹிட் பண்ணியிருக்கு. அந்த விண்கல் நம்மளோட எர்த்தை ஹிட் பண்ணி எந்தளவுக்கு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணிச்சு அப்படின்னா அது ஹிட் பண்ண இடத்துல மட்டுமே 20 கிலோமீட்டருக்கு ட்ரில் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது 150 கிலோமீட்டர் டயாமீட்டர் அளவில் அந்த விண்கல் நம்மளோட எர்த்தை ஹிட் பண்ணி அடித்து தெரிச்சிருக்கு அப்படின்றாங்க. அதாவது 20 கிலோமீட்டர் ட்ரில் பண்ணி 150 கிலோமீட்டருக்கு அடித்து தெரிச்சிருக்கு அப்படின்றாங்க. அந்த விண்கல் நம்மளை ஹிட் பண்ணதுனால மட்டுமே 75% ஸ்பீசியஸ் அண்ட் பிளானட்ஸ்லாம் அழிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. இப்போ நம்ம எர்த்த நோக்கி வந்துட்டு இருக்க விண்கலோட நேம் பார்த்தீங்கன்னா 1998 OR2. இது பார்த்தீங்கன்னா 1998 நாசாவோட டீம் ஹவாயில் ஹலலிக்கலான்ற அப்சர்வேட்டரியில் கண்டுபிடிச்சாங்க. இந்த விண்கலில் நாசா பொட்டன்ஷியலி ஹசார்டஸ் ஆஸ்ட்ராய்ட், அதாவது பூமிக்கு ஆபத்தை விளைவிக்கும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா வர April 29 இந்த விண்கல் நம்ம பூமியை ஹிட் பண்ணுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அப்புறம் ஏன் இதை பொட்டன்ஷியலி ஹசார்டஸ் ஆஸ்ட்ராய்ட்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆப்ஜெக்ட் ஆர் விண்கல் எரிக்கல் எதாக இருந்தாலுமே 19.5 லூனார் டிஸ்டன்ஸுக்கு உள்ளார இருக்கிறது எல்லாமே பொட்டன்ஷியலி ஹசார்டஸ் ஆஸ்ட்ராய்ட்னு சொல்லுவாங்க. நம்ம நோக்கி வந்துட்டு இருக்க அந்த எரிக்கல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 16 லூனார் டிஸ்டன்ஸுக்கு உள்ளார இருக்குது. லூனார் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு முறை நம்ம பூமியிலேருந்து நிலவுக்கு போகிற தூரம் எவ்வளவோ அதுதான் ஒரு லூனார் டிஸ்டன்ஸ். அதை வச்சு பார்க்கும்போது ஒரு லூனார் டிஸ்டன்ஸ் அப்படின்னா 4 லட்சம் கிலோமீட்டர். 19.5 லூனார் டிஸ்டன்ஸ் அப்படின்னா 78 லட்சம் கிலோமீட்டர். அதாவது 78 லட்சம் கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்க ஆப்ஜெக்ட் எரிக்கல் அப்படின்னா விண்கல் எதா இருந்தாலுமே அதை எல்லாத்தையுமே பொட்டன்ஷியலி ஹசார்டஸ் ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வர April 29 இந்த விண்கல் நம்மளோட பூமிக்கு மிக பக்கத்தில் வரப்போகுது. அது எவ்வளோ தூரம் அப்படின்னா 6.3 மில்லியன் கிலோமீட்டர். அது என்ன தான் அவ்வளோ பக்கத்தில் வந்தாலும் நம்மளோட எர்த்தை அது 99% ஹிட் பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நாசா சொல்லியிருக்காங்க. அது ஏன் 99% அப்படின்னா நம்ம என்ன தான் இயற்கையை கணித்து சொன்னாலும் பேலன்ஸ் 1% என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அந்த விண்கல் நம்மளை ஏன் ஹிட் பண்ணாது அப்படின்னா, ஏன்னா அந்த விண்கலுக்கு தனியாக அதுக்குன்னு ஒரு ஆர்பிட், அதாவது சுற்றுவட்ட பாதை இருக்குது அப்படின்னும். அந்த சுற்றுவட்ட பாதை எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்னுக்கும் மார்ஸுக்கும் இடையில் இன்னும் பல வருஷங்களுக்கு ட்ராவல் பண்ணி முடிச்சுட்டு திரும்பவும் 2048 அண்ட் திரும்பவும் 2079 நம்மளோட இடத்துக்கு திரும்பவும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2197 வரைக்கும் இந்த 2197 வரைக்கும் இந்த விண்கல் எங்கெங்கெல்லாம் போகும், எப்படிலாம் போகும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸையும் அவங்க இப்போவே ஸ்கெட்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த விண்கல்லாம் அவங்க கடந்த 32 வருஷமாக அப்சர்வ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னும். இது மாதிரியே நம்ம பூமியை நோக்கி வந்துட்டு இருக்க பலாயிரக்கணக்கான கிட்டத்தட்ட 10,000-க்கும் மேற்பட்ட விண்கற்களை டெய்லியும் அப்சர்வ் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பூமியில் ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான எரிக்கற்கள், அதாவது 25 கோடிக்கும் மேற்பட்ட எரிக்கற்கள் ஒரு நாளைக்கு நம்மளோட பூமியில் ஹிட் ஆகிட்டுருக்கு. ஆனால் அது ஏன் நமக்கு தெரியறதில்ல அப்படின்னா, அதோடய சைஸ் ரொம்ப சின்னது. அண்ட் நம்ம பூமியில் வந்து அது சர்ஃபேஸை ரீச்சே பண்ணாத அதுக்கு முன்னாடி அட்மாஸ்பியரில் அது இப்போ எரிஞ்சு பொசுங்கிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நம்ம டெய்லி லைஃப்பில் டெய்லி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு மட்டுமே டன்ஸ் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஸ்பேஸ்லேருந்து நம்ம பூமியை அடைஞ்சிட்ருக்கோன்னு சொல்கிறாங்க. வேறு 29 ஆம் தேதி நம்மளை நோக்கி வர விண்கற்களை நம்ம வீட்டில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஹோம்ல இருக்க விர்ச்சுவல் டெலஸ்கோப்பில் இருந்து 29 ஆம் தேதி லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வேணும்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.